வணக்கம் தோழர். வணக்கம். 31 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறை கைதியாக இருந்த பேரறிவாளன் அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து பல முரண்பட்ட கருத்துக்கள், ஒரு குற்றவாளி எப்படி விடுதலை செய்யலாம் அப்படின்னும், ராஜீவினுடைய இதுக்கு நீதி கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு பக்கமும், இது வந்து ஒரு தாயின் மிகப்பெரிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னும், வெகு மக்களின் உணர்வுகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னும் பார்க்கப்படுது. இது உங்களுடைய கருத்து எனக்கு. என்னுடைய கருத்து என்னன்னா, நான் முகநூலில் கூட ஒன்று போட்டேன். என்ன பண்ணால், த ஒஸ்ட் இந்தியன் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் ஹேஸ் கிவன் தி பெஸ்ட் வெர்டிக்ட் அப்படின்னு போட்டேன். அது என்ன அப்படின்னா, இப்போ ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது, இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு ஜஸ்டிஸ் இப்படியெல்லாம் சொல்கிறோம், ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் சயின்ஸ் ஆஃப் லா, அது வேறு. அதாவது எவால்மெண்ட்டு எப்படி அமைக்கப்படுறது, சட்டம் நீதி வர்றதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி ஜூரிஸ்டெல்லாம் சேர்ந்து செய்கிறது. இந்த எஸ்ஐடின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு, அவனோட தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் கூட பேட்டி கொடுத்துருக்காரு. ஹிந்துவில் இன்னைக்கு வந்திருக்கு. வந்துட்டு என்ன சொன்னார், இன்னசென்ஸுன்னு ஒன்று தீர்ப்பு வரல, சிம்பத்தி இதில் ஒரு பப்ளிக் ஒப்பீனியனு இப்படி வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதில் முக்கியமாக என்னன்னா, சட்டத்துப்படி அவர் குற்றவாளி தான், கிரைம் கிரிமினல் அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். எனக்கு உடன்பாடு கிடையாது அவர்கிட்ட. இவர் இன்னசென்ட்டு தான்ங்கிறது என்னுடைய ஆர்குமெண்ட்டு. இதை வந்து எப்படி அப்படின்னா, உச்சம நீதிமன்ற வழக்காடுதலையே வந்து ஒரு நீதிபதியே சொன்னது எப்படி அப்படின்னா, இந்த கான்ஸ்பிரசின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கான்ஸ்பிரசி வந்து இந்த மாதிரி திட்டமிட்டாங்க அப்படின்னுட்டு கொலை பண்ணுறதுக்கு பண்ணினாங்க, அந்த கான்ஸ்பிரசி தியரி அப்படிங்கிறது இறப்பதற்கு முன்பு நடந்து விட்டது அப்படிங்கும் போது, இதில் வந்து இவருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கார்த்திகன் சொன்னாலும் சரி, இந்து பத்திரிகையினுடைய தலைவர்கள் எழுதினாலும் சரி, இவங்க இப்படி சொல்கிறதே பயஸ்டு. ஏன்னா இன்வெஸ்டிகேஷனில் இருந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு வரக்கூடாது. இன்றைக்கி ஜெயலலிதா வந்து கொலை செய்யப்பட்டாரா, இயற்பையான மரணமா அப்படின்றதுக்கும் நடந்தது. இப்போ கடைசியில் பார்த்தா என்னன்னு ஒன்றும் தெரியல, அது அது வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை என்னங்கிறது தெரியல. அது மாதிரி தான் இதுவும். இதில் வந்து உண்மையிலேயே யார் எங்கே பண்ணாங்க, அது இலங்கையில் இருந்தால் தான் அதை பார்த்தவங்க கிட்டவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, சிவராஜெல்லாம் இறந்து போயிட்டார். இங்கே வந்து அவனா, இவன் இன்னசென்ட்டு 19 வயது பரிம ப்ளஸ் டூ படிச்சுருந்தப்பான், இன்றைக்கி 31 ஆண்டுகள் முடித்து 49 வயதில் வெளியில் வர்றான். அவன் இளமை காலம் அந்த யூத்துன்னு, பிரைம் யூத்துன்னு அதான், 19ங்கிறது டீனேஜ் டர்புலண்ட் யூத், அது அந்த பீரியடில் கொண்டு போய் போட்டு இன்றைக்கி வந்து 49வது 31 வருஷம் போயிடுச்சு, 32வது நடக்குது. அதில் வந்து ஒரு முக்கியமான வந்து தியாகராஜர், அவர் நானும் திருவண்ணாமலை ஒர்க் பண்ணோம். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன, பேட்டரி வாங்கினேன் இல்லைட்டேன், வாங்கினேன் ஆனால் எதுக்கு வாங்கினோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதை பிற்பகுதியை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டோம், அது செய்தது தப்புன்னு அவர் சொல்கிறார். அது போலவே மரண சந்திரசேகர் வீட்டில் தங்கிறக்காக போயிருக்கோம், அதை பற்றி எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை. இது ஒரு பார்ஷியல் பயஸ்டு பர்பஸ்லி மோட்டிவேட்டட் இன்வெஸ்டிகேஷன் தான் என்னுடைய கருத்து. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் 1991 இருந்து 2022 வரையிலும் நடந்திருக்குன்னு வச்சுங்க இந்த போராட்டம். இதில் வந்து பல விஆர் கிருஷ்ணய்யர்லேருந்து ராம்ஜேத்து மலானிலேருந்து எல்லாமே வந்தாங்க. இவங்களுக்கு 22 பேர் கொடுத்து அப்புறம் 7 பேராக வந்துடுச்சு. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2018 அமைச்சரவை தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்புனது, நீங்கள் செய்யலைன்னா நான் செய்திருவேன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் மத்திய அரசு இது பண்ணி 302 சொல்லி குறைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம பார்ப்போம், 161, 142, அப்புறம் 302 இருக்குது. 302 பார்லிமெண்ட்டில் இதுலேயோ வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை கிடையாது இந்த கேஸில். ஆனால் இதில் சொல்லும்போது இந்த கேஸு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஏன்னா கேட்டால் இதை கோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இதில் சஞ்சய் ஜத்து இருக்குன்றதில்ல, அது முக்கியமானது, இது வெடிகுண்டு பம்பாயில் நடந்ததில். அப்போ வந்து இவரும் இன்வால்வ், இவர் வீட்டில் சில ஆயுதங்கள்லாம் இருந்தது, வெடிகுண்டெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அவர் அடைக்கப்பட்டார். ஆனால் வெளியிடப்பட்டார், ரிலீஸ் பண்ணிடப்பட்டார். சஞ்சய் தத்து நர்கீஸருடைய மகன். ஆனால் அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் உள்ள தமிழர் கேள்வி. எதில் பற்றி ஒன்று விட்டேன், இவன் ஒரு பேட்டரி வாங்கினவனை கொண்டு போய் வச்சு, நீ
இது பேட்டரிங்கிறது வந்து அவளு அங்கே வந்து அவங்க சீக்ரெட்டு, யாருக்கு யார் நடக்கும் நடக்காது அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தீவிரவாதம் உள்ளவங்கள்ட்ட வந்து பக்கத்தில் உள்ளவங்க கூட போகிறவனுக்கு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் இன்னசெண்டாக ஃபேமிலியோடு போயிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்காங்க, வெடித்தது தான் அவங்களுக்கு தெரிய வருது, தனுஷ் யூஸ் பண்ணுறது. அப்போ இந்த பெல்ட் பேண்டில் பயன்படுத்துறது இந்த பேட்டரி. இந்த பேட்டரியை வந்து இவன் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு. இவன் வந்து கூட இருந்து சிவராஜன் கேட்டால் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு அவன் படிக்கிறான் வீட்டில் இருக்கிறான் ஒன்று. அவங்களும் பொதுவாக சிம்பத்தியாக இருக்கிறவங்களாம் வந்து தீவிரவாதிகளே இல்லை. இவன் பத்தொம்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த ஆர்கனைசேஷன் பற்றி என்னத்தை தெரிஞ்சிருக்க முடியும். இவன் வாங்கி கொடுத்தா அது பயன்படுத்தப்பட்டது. உடனே இவங்க சொல்கிறாங்க, இவங்க என்னத்தை இதை சொன்னாலும் ரகோத்தமன் சொன்னது போல் சில பகுதிகள் வந்து பதியப்படவில்லை. அவர் நல்லா க்ளீனாக கடைசியில் சொல்லிட்டார், இது வந்து சரியாக நடத்தப்படலைங்கிறது ரகோத்தமன் டைரக்டர் அவருன்னு சொல்லிடுறாரு. அடுத்து தியாகராஜன் என்ன சொல்கிறார், அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் முன்பகுதியை தான் நான் பண்ணேன், ரெண்டாவது பகுதி இல்லை அப்படின்ட்டு. இதில் இவன் தான் வந்து ஆர்டிஐயில் போயிட்ட ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் இவர் தான் என்ன பண்ணுற, பேரவாளன் கேட்டு அதை வாங்குறாரு. வாங்க பிறகு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வருது. அப்போ இவருக்கு சாதகமாக வருது. இப்போது நேற்று விடுதலை செய்ததை பற்றி நிறையா பேர் பேசுகிறாங்க, தலைங்கள்லாம் பேசுகிறாங்க. இதில் ஒன்று வலதுசாரி, இடது சாரி, அப்புறம் அவசாரி அப்படின்னு மூணு குரூப் இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, வணங்கத்தக்கவர்கள், வாழ்த்த வேண்டியவர்கள், காலம் தடுத்து இருந்தாலும் இந்த மூணு ஜட்ஜி நாகேஸ்வர அவர்கள், அவர் தான் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில், அப்புறம் கோபண்ணா, அப்புறம் கேடி தாமஸ், இவர் தான் தூக்கு தண்டனை கொடுத்தவர். பிறகு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறார். அப்போ வந்து என்னென்னா, ஈவெண்ட்ஸ் வந்து மாறிடுது. திமுகவுடைய ரோல் ரொம்ப முக்கியம் கடைசி கட்டத்தில். ஒவ்வொரு ஆட்சியும் எப்படி 2012 ஜெயலலிதா வந்து அமைச்சரவை திருமணம் போட்டு இவளை வெளியிடணும்னு சொல்லி கவர்னருக்கு ஆளுநருக்கு அனுப்புனாரோ, அந்த ஆளுநர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறாரு குடியரசுத் தலைவருக்கு. அதை தான் இவங்க சுட்டி காட்டுறாங்க. என்ன குட்டி சாட்டுறாங்க அப்படின்னா, உனக்கு புரோவிஷனே கிடையாது. இதில் வந்து முக்கியமாக இதை தான் தமிழக முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, மாநில அரசு உரிமைகளை, இந்த ஃபெடரல் ரைட்ஸை நல்ல ஐயமர ரொம்ப தெளிவாக எடுத்துரை தர்றாங்க. அதனால் உனக்கு அனுப்புறதுக்கு இப்போ ஜெயலலிதா போட்ட வந்த தீர்மானத்தை, அமைச்சரவை தீர்மானத்தை, இவர்கள் விடுதலை செய்ய வேண்டும்ன்ற தீர்மானத்தை நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து 3 மந்த்ஸ் டைம் கொடுக்குறாங்க சென்ட்ரல் இதுக்கெல்லாம் ஜெயலலிதா இருக்குன்ட்டு. நல்லா நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் எனக்கு கேட்டு கடைசியில் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த அமைச்சரவை மாநில அமைச்சருக்கு கட்டுப்பட்டவர் தான் மாநில ஆளுநர். அவங்க கொடுத்ததை நீ வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு புரொவிஷன் இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் இண்டுவிலேயே இந்த சென்டென்ஸை இனிமிக்கல் டு கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, விரோதமானது. உனக்கு புரொவிஷன் இல்லாமல் நீ அங்க நீ தான் டெசிஷன் எடுக்கணும். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னு கான்ஸ்டியூஷனில் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ செய்யின்னு. இவர் 2.5 வருஷமாக தூக்கிப்பட்டார். 2 வருஷம் கழிச்சுட்டு அதுதான் இவங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் முக்கியமானது என்னென்னா, அது பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, அதாவது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, மாநில ஆளுநராக இருந்தாலும் சரி, வென் தே ஃபெயில் த சுப்ரீம் கோர்ட் வில் இன்டர்வீன். அதான் முக்கியம். அவர்கள் தங்கள் கடமையை செய்ய தவறினால் நாங்கள் வருவோம். அதனால் 2.5 வருடம் இருப்பதை தாக்க முடியாது. உடனே நாங்கள் 142வது பிரிவின்களை நாங்கள் விடுதலை செய்வோம், அது வேறு எங்களுக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி மேலும் வந்து ரெக்கார்டு இவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குன்னு சொல்லி செய்துட்டாங்க. அதனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த வலதுசாரியெல்லாம் பேச பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் எவிடென்ஸை வச்சு தான் நீதிமன்றம். சேகர் ரெட்டி வந்து 34 கோடிக்கு வந்து 2000 ரூபா நோட்டு வச்சுருந்தார், எவிடென்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சரி, தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டான, அதை பற்றி பேசுகிறாங்களே இவங்க. இங்கே வந்து வலதுசாரின்னு பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அவசாரி. பேரறிவாளன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் விடுதலை செய்யப்பட்ட உடனே முதல்வர் அவர்கள் போய் அவரை பார்த்து வரவேற்று அவருக்கு வந்து விசாரணைகள்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து எதிர்வினையாக நீங்கள் சொல்கிற வலதுசாரிகள், அந்த கருத்தோட்டம் உள்ளவர்கள், ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இப்படி ஒரு ராஜ மரியாதை கொடுக்கணுமா, இவர் யார், இவர் பெரிய தியாகம் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வச்சுக்கிடுது. இது பாலிடிக்ஸ், இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்துக்காக வச்சுட்டு பேசுகிற தவிர, இந்த வலதுசாரிகள் என்பவர்கள் யார், அவங்க என்ன ஜேர்னலிஸ்டா, இது ஒரு பொய்முகம். இது
இவர்கள் வந்து முகமூடி மோசிய ஆர்எஸ்எஸ்காரர்கள், பிஜேபிக்காரர்கள். இவர்கள் வந்து வேறு ஒன்றும் இல்லை, வலதுசாரி என்பவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ். அதையும் இதை எதிர்க்கிறவங்க வந்து தொடர்ந்து காரண காரியம் இல்லாமல் அதில் பிஜேபியை கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஏன்னா அண்ணாமலை வந்து வரவேற்கிறேன்னு சொல்லிவிட்டேன். இப்போ காங்கிரஸ் தான் துரோகியாக இருக்கிறாங்க. இப்போ திமுகவோட கூட்டணி அங்கே முதல்வர் வந்து ஆதரித்து பேசி என்ன உண்டோ செய்கிறேன், அடுத்த 6 பேரையும் விடுவிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. அவர் வந்து தேர்தல் அறிக்கையிலே சொன்னபடி நடந்துட்டார் அவருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் ஆளுநரை போராட்டத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இந்த நீதிபதிக்குள் கொடுத்த தீர்ப்பின் மூலமாக. அதனால் அவர் வந்து ரொம்ப சரியான பாதையில் போயிட்டுருக்கும்போது இக்காங்கிரஸ்கார் கூடவே இருந்து ஃப்ரெண்ட்லி அட்வர்சரிமா கூடவே இருந்து குழி பறிக்கிற குரூப். இப்போ தான் தெரியுது 67 அண்ணா ஏன் ஒழிச்சு கட்டினார் காங்கிரஸ்ன்னு. ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, தலைகளே நிற்கிறான்னா கட்சி அப்படி தான் இருக்குது, அது முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் அவங்க ஓரளவு என்ன பண்ணால் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் காரணமாக இப்போ எதையும் இது எதிர்க்கக்கூடாதுங்கிற லெவலுக்கு வந்துருக்காங்க. இவங்க எதிரி தான், விடுதலை புலிகளையும் தமிழ் தனி இடத்துக்கு எதிரி தான் பிஜேபி ஆர்எஸ் அதிலும். ஆனால் இப்போ மாறுபட்ட சூழ்நிலையில் அவர்கள் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க சர்வதேச இதில் வந்து. ஏன்னா உலக மொழியாக தமிழ் இன்னைக்கு இருந்துகிட்ருக்கு. வேட்டிகளில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறான், ஜெர்மனில் பள்ளிக்கூடத்தில் முள்ளிவாய்க்கால் கொண்டாடுறாங்க. நேற்று அன்னைக்கு பொருத்தமாக அதை நினைவு நாளில் வந்திருக்கிறாங்க. அதனால் இதே குரூப்பு தூத்துக்குடியில் 10 பேர் சுட்டத்தை பற்றி பேசுகிறானுங்களா இந்த வலதுசாரி, அதேமாதிரி 1.5 லட்சம் பேர் கொலை பண்ணாங்களா அதை பற்றி எதுவும் பேசுகிறானுங்களா? சர்வதேச கிரிமினல் வார் கிரிமினல் ராஜபக்ஷ குரூப்பு அவனுக்கு ரெண்டு செப்பு கம்பில் வரவேற்பு கொடுத்து மெட்ராஸில் ஐயோ அழைச்சிட்டு வந்தீங்கல்ல. அதனால் அடிப்படையில் காங்கிரஸ் இவனு ஒன்று தான், ஒன்று அப்படின்னா யார், இந்த வலதுசாரி தான். இவன் எந்த கட்சியில் எங்கே இருந்தாலும் பேசுகிறது அதே காயகல்பம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானோ. இவன் சட்டத்தையும் பேசலை, இன்வெஸ்டிகேஷன் இவனுக்கு சாதம் இவனுக்கு எதிரின்னு நினைக்கணும், தண்டிக்கணும். அவன் குற்றவாளியா இல்லையா என்பது வந்து இப்போ கிடையாது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில். கரெக்டாக என்ன ஆகிடுச்சு, 31 ஆண்டுகள் அவர் இருந்துட்டார். கொலையே செய்திருந்தாலும் கோட்ஸே அந்த இதெல்லாம் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா 11 வருஷம் முடிஞ்சது விடுதலை கோபால் கோட்ஸே. அதனால் கொலையே செய்திருக்கட்டும், கிரிமினலாகவே இருக்க ப்ரூவ் பண்ணால் 14 வருஷம் முடிஞ்சு போச்சு. 14 வருஷம் முடிஞ்சதுன்னா மறுநாள் வெளியில் எட்டுணும். அவன் 30 வருஷம் எந்த சட்டத்திலையும் எந்தலையும் இல்லாமல் ஓய்ச்சத்து வச்சாலும் அது பாலிடிக்ஸ். அது காங்கிரஸ்காரனும் பாலிடிக்ஸு, பிஜேபிக்காரனும் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு பிரசிடெண்ட்டுக்கும் பவர் இல்லாத மாதிரியும் கவர்னருக்கும் பவர் இல்லாத மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கிறத தான் இந்த நீதிமன்றம் நேற்று அழகாக வந்து நாகேஸ்வரராவ் திருப்பாத்து கொடுத்துட்டார். இன்னென்ன 161 நீ செய்யலை, நான் 142 நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யிட்டார். அதே நேரத்தில் மாநில அரசுடைய அமைச்சரவை கொடுக்கறதுக்கு நீ கட்டுப்பட்டவன், உனக்குன்னு எந்த பவரும் கிடையாதுன்னு சொல்லி மிக தெளிவாக கான்ஸ்டியூஷன் சொல்லுவாள். ஆளுநர் என்ன பப்பட்டு ஃபிகர் கட்டு ரப்பர் ஸ்டாம்புன்னு சொல்கிறது தான் அது. அதான் நான் கான்ஸ்டியூஷன் படித்தேன், மாடர்ன் கவர்னர் படிச்சுன்னா ஈஸ் அ ஃபிகர் கெண்டு ரப்பர் ஸ்டாம்பு அப்படின்னு தான் பேர். அவர் கொடுத்ததை வந்து அப்படியே பண்ணும் போஸ்ட்மேன் சொன்னார்ல அவர், அதுதான் உண்மை. இப்போ ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது ஸ்டாலின் அவர், அவர் வெற்றி வாய் சுட்டார். அதனால் இதில் வந்து ஜனநாயகத்துக்கு சூடப்பட்ட பெரும் மகுடம் ஒன்று. அடுத்தது வந்து இன்னசென்ட் வந்து வெளியில் வர்றான், இன்னும் 6 பேரையும் வெளில கொண்டு வரணும். நீ எங்கே போகிற எவிடன்ஸே கிடையாது, வாயால் வடை சுட்டிக்கிட்டு பேசுதா, அதான் ஹிந்து தலையங்கமும் சரி காத்திரதான் எனக்கு உடன்பாடு கிடையாது. இவங்க சும்மா இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் அந்த காலத்தில் இதில் துக்ளக்கில் எழுதுவார், அருள்லாம் எழுதுவார். பொய் கேஸ் நிறையா போயிட்டு முடிச்சு தான் வரலாறு இருக்கும், பொய் கேஸ் அந்த மாதிரி கேஸ் தான் இது. அதில் இந்த முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஏன்னா பரோல் கொடுத்தார், அப்புறம் பெயில் கொடுத்தார், ஜெயிலுக்கே போகல இவங்க ஆட்சி வந்தது. ரொம்ப அற்புதமான இது பண்ணி அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அதனால் ஒரு மனித நேயத்தோடு செய்யும்பொழுது இவனு வந்து அதை வந்து இன்னசென்ட்னு கொடுக்கல. நீ எது வேணாலும் சொல்லிட்டு போ, மக்கள் ஆதரவு உள்ள அமைப்பு தான் அதிகாரத்துக்கு வரும், அவர்களுடைய ஆதரவு தான் என்றைக்கு நிலைத்து நிற்கும். 2 வருடங்களுக்கு மேலாக இந்த இதை வந்து இழுத்தடிப்பு செஞ்ச 2.5 வருஷம் நம்ம 2.5 வருஷமாக இழுத்தடிப்பு செஞ்ச கவர்னர், இந்த கவர்னரை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் போதே வந்து திமுக ஆட்சிக்கு கடிவாளம் போடுவதற்காகத்தான் வந்திருக்கிறார், இனிமேல் பாருங்க ராஜா இவருடைய கவர்னரோட ஆட்டத்தை அப்படிங்கிற அளவிற்கு பேசப்பட்டது. ஸ்டாலின் அவர்களையும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியையும் திராவிட ஆட்சியையும் கட்டுப்படுத்துவதில் பாஜக தோற்றுவிட்டது அப்படிங்கிறது அடையாளமாக நம்ம வச்சிருக்கோம். பிஜேபியே கிடையாதுங்க தமிழ்நாட்டில்,
என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து வளரலை. மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது. சூரிய ஒளி எடுத்துக்கிட்டு சந்திரன் இருக்குல்ல, அந்த மாதிரியான தவிர இவங்க வந்து ரெண்டு சீட்டை என்னமோ தனித்தாங்க, அதுலேயும் ஒன்று கோட்ஸே அம்மா ஒன்று ஜெயிச்சுது டி நகரில். இதெல்லாம் வெற்றியெல்லாம் கிடையாது. அங்கே சரியான கேண்டிடேட் போடாமல் இல்லை பண்ணேன். மக்கள் வந்து நூற்றுக்கு நூறு இவளுக்கு பக்கம் இல்லை. அவன் டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே தான் இருக்கிறான் உண்மையிலே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கொடுத்த அந்த தீர்மானம் தான் முக்கியம்னு சொல்லி இபிஎஸ் சொன்னார். அதில் நியாயமும் இருக்குது அந்த அமைச்சர் தீர்மானம் போட்டால். ஆனால் அதில் ஒன்று ஒன்று என்னென்னா, இவங்களே விடுவித்திருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு படி இவங்களுக்கு விடுவிக்கிட்ட உரிமை உண்டு, அதை செய்யலை. அது இவங்களே கவர்னருக்கு ஆளுநருக்கு அனுப்புனது அது டாக்டிஸா அப்படிங்கிறலாம் பிரச்சனை வருது. இப்போ என்ன தெரியுமா, தீர்ப்பு வந்து திமுக எதிரான சக்திகளுக்கு ஆப்பு வைத்து விட்டது, இடுக்கு இல்லாமல் ஆப்பு வைத்து விட்டது. அதுக்கு வந்து தலைவராக இருந்தது ஆளுநர். இப்போ ஆர் என் ரவிக்கு வந்து கான்ஸ்டியூஷனலாக அவர் ஒன்றும் இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட்டில். அது மாபெரும் வெற்றி யாருக்கு அப்படி என்றால் ஸ்டாலின் அவர்கள். அதை தான் அவர் சொன்னார். அதாவது மாநில அதிகாரத்தை நிலைநிறுத்திவிட்டது இந்த தீர்ப்பு. அது வந்து அன்அம்பிகுவஸாக சொல்லிடுச்சு, வேறு விதமான இடத்துக்கே இல்லாமல். இவர் ஜனாதிபதிக்கே அனுப்பிட்டு காலந்தளத்தில் அந்த வேலையெல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுக்கே சொல்லிட்டான். அது கான்ஸ்டியூஷன் அகேன்ஸ், எங்கே ப்ரொவிஷன் இருக்குது போகுது. நீ வந்து என்ன அவங்க கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கடன் டைம் சொல்லானாலும் 3 மந்த்ஸ் டைம் கேட்போம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கறது ஜனாதிபதியாக இருக்கட்டும் ஆளுநராக இருக்கட்டும், அவங்களுக்கு டைம் லிமிட்டு இன்டைரக்டாக ஒரு மரியாதைக்கு, அதெல்லாம் குபர்னேட்டோரியல் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம், ஆளுநர் போஸ்ட்டையும் குடியரசுத் தலைவர் போஸ்ட்டும், அவங்க டிக்டேட் பண்ணாமல் ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 3 மந்த்ஸ் டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நீ சொல்லிவிடு முடிவு எடுத்துருந்து. அதனால் இனிமேல் மாநில அரசு அமைச்சரவை தீர்மானம் போட்டு அனுப்பினால் 3 மாதத்துக்குள்ளே முடிவு எடுத்தாங்க. அதனால் நீங்கள் சொன்னது இந்த சக்திகளுக்கு மாபெரும் தோல்வி. மத்திய அரசால் அனுப்பப்பட்ட பிரதிநிதியான ஆளுநர் இனிமேல் இப்போ நீங்கள் பார்க்கலாம், டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் ரிசைன் பண்ணிட்டார் அணில். காரணம் என்னன்னா, மக்கள் விழிப்புணர்ச்சி வர வர இப்போ ஒன்றும் இல்லை. நீ பாட்டு கோர்ட்டில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் முழுவதும் பாராட்டி இருக்கான் பேரறிவாளன். இதான மக்களாச்சு. நீ தனியாக உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத பேசிக்கிட்டு பத்திரிகை நடத்திக்கிட்டு, இந்த தலையங்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியான தலையங்கமும் இல்லை இந்து பத்திரிகைகளும், இதெல்லாம் வலதுசாரி. இந்த முகமூடி மனிதர்கள் வெளியில் கொண்டு வந்த தீர்ப்பு இது. மாநில அரசுக்கு வெற்றி, இன்னசென்ட்டுக்கு வெற்றி. அதனால் கிரிமினல் என்று சொல்வது தவறு. கிரைம் இருந்தது, தே ஆர் ப்ரூவ்டு டு பி இன்னசென்ட்டு. அதனால் அடுத்த 6 பேரையும் வெளியில் வருவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இடதும் இல்லை வலதும் இல்லை, மையம் என்று குழப்பும் திரிபுவாதிகளின் உருட்டல்களுக்கு எதிராக சரியான திசை காட்டும் சிறந்த புத்தகம் நீங்கள் எந்த பக்கம், ஆசிரியர் தோழர் சுபவீர பாண்டியன். விலை ₹70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.